வணக்கங்களே, கடவுள் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்லதான், ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் விருச்சிக ராசினா, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை புத்தி அந்தரங்கள் நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, பிரார்த்தனை தாங்க. பிரார்த்தனை இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி, ஸோ கடகராசியில் வந்து உங்களது ராசியிலே வந்து புதன் சூரியன், ஸோ 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது வந்து 3-12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த 3-2 ஒன்றாதுன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இவன் இப்படி பண்ணுறானோ, அவன் இப்படி பண்ணுறானுங்கிற ஒரு மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும், ஏதாவது பெருசாக பண்ணி ஆகணும், பெருசாக சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட், ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, 2ல் வந்து சுக்ரன் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-11ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சொத்துக்கள் வாங்கி ஒரு சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் எடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு எதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள், பட் இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற புலம்பல்கள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஏன் இந்த மாதிரி புலம்பல்கள் இருக்குன்னா, நம்மளை மதிக்கலையோ, நம்மளை வந்து ஏளனப்படுத்துகிறாங்களோங்கிற மாதிரி சந்தேகங்கள் நிறைய உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. இது யாருக்கு பேசிக்காக பாதிக்கும் அப்படின்னும்போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து குடும்பத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு குடும்பத்தை பற்றின சிந்தனைகள்லாம் யாருக்கு இருக்கணும்போது கடக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கும்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வந்து குடும்பத்துக்கு தேவையான பணம் காசு எல்லாம் கிடைக்குமா, நல்லா கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குறதுக்கான பாக்கியங்கள்லாம் சில பேருக்கு இருக்கும். ஒரு சொத்தை வந்து நல்ல ஒரு பெருசாக வாங்கணும், நல்ல ஒரு சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப அதை பயன்படுத்திக்கிங்க. வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி 3ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க, அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்கான போராட்டங்கள் நிறைய இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் வந்து அது விஷயமாக நிறைய பிரயாணம் படுத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல லாபங்கள், 5ஆம் அதிபதி செவ்வாயும் கூட இருக்கும்பொழுது நிறைய குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் இருந்தாலும் அதனால் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ குழந்தைகளை நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் அபிவிருத்திக்காக நிறைய வந்து பிரயாணங்கள் செல்வது, ஸோ வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கணவன் மனைவி உறவுலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. அப்பா சார்ந்த சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் வரும், அப்பாவுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வருவதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 11, ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து 2ல் இருக்கும்போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நிறைய பெருத்த செல்வங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா முயற்சிகள் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனையும் ரொம்ப அவசியங்க. எப்படி வந்து 3 வேளை சாப்பாடு, 1 வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுவது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக், டிப் ஆஃப் த வீக் இந்த வாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்னும்போது 8ஆம் அதிபதி. ஸோ எல்லாருமே வந்து பார்த்து பயப்படுற ஒரு விஷயம், ஐயோ சார் 8ஆம் அதிபதி தசை சார், ஐயோ சார் 8ஆம் அதிபதி புத்தி சார், அந்தரம் சார், 8ஆம் அதிபதி வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துவாங்க. ஸோ 8ஆம் அதிபதிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நிறைய 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து அது எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தமான விஷயங்களை தான் சின்னதாக பாதிப்பை கொடுக்க முடியும். எல்லா டைமும் எப்போதுமே வந்து ஒரு 8ஆம் அதிபதி பாதிப்பை தரமாட்டார் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கிரகம் ஒரு 8ஆம் அதிபதியாக வந்து ராசியில் வந்துச்சுன்னா அது வந்து டோட்டலாக வந்து எல்லா வர்க்கத்தையும் நம்மளை வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ ஒரு மகர லக்னம் இருக்குது. ஸோ மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ எனக்கு சூரிய தசை வந்துச்சுன்னா ஐயோ சார் சூரிய தசை படித்திருந்தேன் சார் பிரதேசம் அப்படின்னா கிடையவே கிடையாது.
எனக்கு வந்து சூரிய திசை மகர லக்னம் வந்து எனக்கு சூரிய திசை வரும்போது எனக்கு அது மாதிரி கஷ்டமே இல்லை. நான் கஷ்டத்தை வந்து அப்போ தான் வெளியில் வந்தேன், ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன ஃபேக்ட் ஒழிஞ்சிருக்குன்னா, வெறும் ராசியை வச்சு அஷ்டமாதி திசை வந்துச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்கிறதான் உண்மையான ஃபேக்ட். அப்போது எப்படிங்க எடுத்துக்கிறது, அப்போ ராசியை பார்க்காம எடுத்துக்கிறதா, அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்னென்னா, அஷ்டமாதிபதி எங்கே இருக்குது, அஷ்டமாதிபதி வந்து ஒரு பாதகஸ்தானத்தில் இருந்தால் அது ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிக்கிறோம், ஓகேங்களா. ஏன்னா பதினோராம் அதிபதி வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து சப்போஸ் எட்டாம் அதிபதி வந்தால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். அதனால் வந்து அது எங்கே இருக்குங்கிறத வந்து ராசியிலே பார்க்கணும். அதே மாதிரி ராசிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் உங்களை வந்து வெளியிலேருந்து இப்படி பார்க்குறது தான். ஸோ எப்படி இருக்கார், ஆ சார் ராமசாமி நல்லா இருக்கார், நல்லா மீசை விசைலாம் வச்சு ரொம்ப வீரமாக இருப்பார்னு நம்ம நினச்சிப்போம், ஓகேங்களா. ஆடா அவர் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களா பயந்து இருப்பார். அது எப்படி சொல்லுவோம், நவாம்சங்கிற ஒரு கட்டம் இருக்கும். ஸோ நவாம்சங்கிறது அவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கார், அவர் ஒரு ரியாலிட்டி வந்து. அதே சூரியன் அஷ்டமாதிபதி இங்கே லாபத்தில் இருக்கும்போது வெளியில் இருந்து பார்க்கும்போது ஆஹா அவர் நல்ல சம்பாதிக்கிறார் போலன்னு தோணும். உள்ளுக்குள்ளே வந்து சப்போஸ் அதே வந்து அவர் எட்லியே மறைஞ்சிருந்தான் வைங்களேன் நவாம்சத்தில், வீட்டுக்கு போனார்னா அப்படியே கூணி குறுகி ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகும். சில பேர் வீட்டுக்கே போக மாட்டேங்க, வீட்டுக்கு போனாலே ஐயோயோ அப்போ பெரிய டென்ஷன்ஸ் ஆகும். காரணம் அது அந்த ஒரு வர்க்கத்தை தான் பாதிக்கும் மொழியே மற்ற எல்லாத்துலேயும் பாதிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இதே வந்து சூரியன் வந்து தசாம்சம் அதாவது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப வெயிட்டாக இருந்துருவீங்களேன். அஷ்டமாதி தேசியில் தான் சார் நான் நிறைய சம்பாதிச்சேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ ஏழரை சனி சார் என்னை போட்டு தாக்குது சார், ஐயோ ராசி பலனை கண்ணாமலான்னு எழுதியிருக்காங்க சார், என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒன்றுமே ஆகலைங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. காரணம்னா அந்த கட்டங்கள் வந்து ஒவ்வொரு வர்க்கத்துலையும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா தொழிலில் தூக்கி விட்டுரும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை தான் பாதிப்பை தரணும்னா எல்லா விஷயத்துக்கும் பாதிப்பு தரணும்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார சொல்கிறது யார் ரொம்ப ரொம்ப தப்பு. அஷ்டமாதிபதி தசை நடத்துகிறவங்க வந்து சப்போஸ் அது எட்டில் உள்ள கிரகங்களோ எட்டில் உள்ள கிரகங்கள் நல்லா கொஞ்சம் அஷ்டமாதிபதி விட்டார் எட்டில் உள்ள கிரகங்கள் தசா நடத்தும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொழிய வர்க்கச்சக்கரத்தில் வேறு ஒரு வர்க்கத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுனா அது பெரிய யோகங்களை கொடுத்துருக்குன்றதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஏழை சனியை பற்றி கூட நிறைய பேர் வந்து ஜென்ரலாக ஒரு பயம் இருக்குது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து ஏழை சனியில் வந்து கவிஞர் பழனி பாரதி அந்த நண்பர் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பழகம். அப்போ அந்த டைமில் வந்து உள்ளத்தேலித்தான ஒரு படம் வந்தது, அவர் எழுதி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் சொன்னார் என்கிட்ட தானே ஏற்ற சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உள்ள தெளித்தா வந்தது தாங்க பயங்கர பணம் நிறைய வருதுக்கு என்னென்ன இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரவர்சி பாருங்கள். காரணம்னா அவர் தசாபுத்தி அந்தரங்களில் அதுவும் தசாம்சத்தில் நல்லா டாப்பில் இருக்கும்போது அவருக்கு அந்த பணத்தை கொடுத்துருச்சு. இந்த ஏழை சனிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப போட்டு வளட்டிக்கூடாது, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை தான் உதவாங்க முடியும், மற்றபடி வந்து எல்லா பாயிண்ட்லையும் உதவும். அதே மாதிரி வந்து ஒரு திசை வந்து ஓஹோன் இருக்குது உச்சமாக இருக்குது ஆஹா யோகத்தை கொடுக்குது யோகத்தை கொடுக்குதுன்னு குதிக்கவும் கூடாது. அது ஒரு பாட்டில் யோகத்தை கொடுக்குறதா இன்னொரு இடத்துல ஆ படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 6, 8, 12 கட்டங்கள் எல்லா திசையிலையும் வேலை செய்யுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அது கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும்போது அந்த வழியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி திசை வந்து எப்பொழுதுமே 8 கொடுக்காது, அதுவும் வந்து இப்போ நல்ல லாபங்களையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கணுன்றத வந்து முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் யாரோ ஒரு ஜோதிடர் 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை நீ இப்படி ஆகிடுவே அப்படி ஆகிடுன்னு சொன்னார்னா அது தப்பு. இப்போ அஷ்டமாதி திசையிலேயே அஷ்டமத்தில் 8 இருக்கிற கிரகங்களுடைய திசைன்னு ரொம்ப வெளிநாடோ வெளி மாநிலங்களோ இருக்கிறவங்களும் ரொம்ப பெரிய யோகங்களை கொடுத்துருக்கணும் தான் உண்மையான விஷயம். அதனால் இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் பயந்து போய் ஐயோ உனக்கு அஷ்டமாதி திசை நீ எப்படி ஆகிடுவ அப்படி ஆகிடுன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் நெகட்டிவாக சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப தவறு, ஓகேங்களா. அதை அனலைஸ் பண்ணி தான் சொல்லணுங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.